கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கெட்டிசெவியூர் காளியப்பம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மகா காளியம்மன் தன்னாசி மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கெட்டிசெவியூர் காளியப்பம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மகாகாளியம்மன் தன்னாசி மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் கடந்த வியாழக்கிழமை மகா கணபதி ஓமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் பூஜை, மகா கணபதி ஓமம், நவகிரக ஓமம், பூர்ணாகதி, ஸ்ரீ விநாயகர் பூஜை, புண்ணியாக வாஜனம், வாஸ்து பூஜை, காப்பு கட்டுதல், திரவிய ஓமம், மூலமந்திர ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக மகா கும்பாபிஷேக விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலத்தாளங்களுடன் புனித நீரை எடுத்து திருக்கோவிலில் வலம் வந்து கோபுர உச்சியில் உள்ள கலசத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. செல்வ விநாயகர் மகா காளியம்மன் தன்னாசி மாரியம்மன் திருக்கோவில் கோபுர கலசங்களுக்கு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கற்பூர ஆராதனை காட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் நம்பியூர், கொலப்பலூர், சிறுவலூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போலீசார்